பிக் பாஸ்ல கமல் சார் இன்னைக்கு நிக்சன் மாயா பூர்ணிமா இவங்க மூணு பேர்த்தையும் கிளி கிளின்னு கிழிச்சு தொங்க விட்டுருக்காரு அப்படிங்கிறது இப்போ தெரிய வந்திருக்கு எந்த மேட்ருக்கு அப்படின்னா விஜித்ராவை மேம்னு சொல்லுங்க எனக்கு நீங்கள் மரியாதை கொடுங்க சார்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க இல்லையா அந்த ஒரு விஷயத்தை தான் கமல் சார் ஹைலைட் பண்ணி பேசியிருந்துருக்காரு நிக்சன் மற்றும் விஜித்ராவோட ஃபைட்டை பற்றி கமல் சார் கேட்டுட்டு இருக்கும்போது விஜித்ரா சொன்னாங்க நிக்சன் சார் அப்படின்னு அவங்க ஏன் சார்னு சொல்லும்போது இல்லை சார் அவங்களுக்கு வந்து நான் மரியாதை கொடுக்கணும்னு சொன்னாங்க ஸோ நான் சார்னு தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும் நிக்ஸன் எந்திரிச்சி நான் அப்படிலாம் சொல்லவே சொல்ல சார் அப்படிங்கிற பண்ணிருக்கீங்க கமல் சார் ஒரே போட போட்டாரு நீங்க தான் நாங்க பார்த்தோமே அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஸ்ட்ராங்கான ஒரு பதிலடி கொடுத்திருந்தாரு மேலும் கமல் சார் வந்து கிளியர் கட்டா சொல்லிட்டாரு நீங்க மட்டும் இல்ல இன்னும் ஒரு சிலருமே அவங்க மரியாதையை கேட்டிருந்தாங்க அப்படின்னு மரியாதைங்கிற வார்த்தையை அதிகமாவே ஹைலைட் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தாரு இந்த முறை என்ன பூர்ணிமான் மாயா நான் சொல்றது கரெக்டா அப்படின்னு சொல்லி அவங்கள கேட்க அவங்க என்னடா நம்மள திடீர்னு இழுத்துட்டாரு அப்படின்னு ஷாக் ஆயிட்டாங்க அதாவது இவங்க ரெண்டு பேருமே சொல்லியிருந்தாங்க விசித்ரா வந்து இனிமேல் என்ன விஜித்ரா மேம்னு சொல்லுங்க போது மாயாவும் சரி பூர்ணிமாவும் சரி அப்ப நீங்க எங்களையுமே மேம்னு சொல்லி கூப்பிட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக தான் கமல் சார் நிக்சனோட சேர்த்து அவங்க ரெண்டு பேர்த்தையுமே எழுத வச்சாரு நிக்சன் மாயா பூர்ணிமா இவங்க மூணு பேருமே நிக்க கமல் சார் ஒரு விஷயத்தை ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்லியிருந்தாரு ஒருத்தவங்க உங்ககிட்ட மரியாதை கேட்கறாங்க அப்படின்னா அதை நீங்க கொடுத்துருங்க அவங்க தான் அதை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு இல்லை அவங்க உங்களுக்கு மரியாதை கொடுத்து தான் நீங்க திருப்பி மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது விசித்திரா உங்க எல்லாத்தையும் விட வயது மூர்த்தவங்க கிட்டத்தட்ட உங்க வயசு தான் அவங்களோட அனுபவமா இருக்கு இவ்வளவு ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் அவங்க இந்த இடத்துக்கிட்ட நிக்கிறாங்க அப்படிங்கறதே மிகப்பெரிய ஒரு விஷயம் அதுக்காக கூட நீங்க மரியாதை கொடுத்துருக்கலாமே எல்லாமே இப்போ மரியாதை வயசுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை நானே நிறைய பிரச்சாரத்துக்கு போவேன் அங்கே சின்ன சின்ன குழந்தைகள்லாம் கமலஹாசன் அப்படின்னு என்னோட பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க அது வந்து எனக்கு இழிவாக தெரியலை இழுக்கா தெரியலை அந்த குழந்தைகளுக்கு நம்மளை தெரிஞ்சிருக்கே அப்படிங்கிற சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு இருக்கும் ஆனால் திருப்பி நான் மரியாதையோட தான் கூப்பிடுவேன் வயசுக்கு மரியாதை தாங்கன்னு சொல்லலை ஒருத்தவங்க உங்கள்கிட்ட வாண்டடாக மரியாதை தாங்கன்னா அதை கொடுத்துட்டு போங்களேன் என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு அவங்க மூணு பேர்த்துட்டையுமே விசித்திராவாக மரியாதையாக கூப்பிடுங்க அப்படிங்கிறத ரொம்பவே சூப்பராக புரிய வச்சிருந்தாரு கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை பூர்ணிமா

டைரக்டா பேசினா எங்க அவரோட ஃபியூச்சர் ஸ்பாயிலா போயிருமோ அப்படின்னா போன வாரம் அதை கமுக்கமா காய் நகர்த்திட்டாரு ஆனா இந்த வாரம் விஜிதா மேட்ரில் அதை உள்ள கொண்டு வந்து அவரை பேசவே விடாத மாதிரி மடக்கி மடக்கி பேசினாரு அதெல்லாம் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அண்ட் இந்த முறையே அதற்கான ஒரு சில கொடுக்குகள்லாம் கொட்டி விட்டாரு அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கறதுதான் ரசிகர்கள் சார்பில் கேட்டுட்டு இருக்காங்க கமல் சாரோட இந்த ஒரு மூவ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உண்மையிலேயே நல்ல மூவ் தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்லிருக்கணும்னு நினைக்கிறீங்களா உங்களோட தாட்ட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பண்ணிக்கங்க